தலைவர்கள் வேணா இருக்கலாம், தொண்டர்கள்லாம் வந்துட்டு திமுக தொண்டர்கள் வந்து அண்ணாதிமுக ஒன்றே விட மாட்டாங்க, யாருக்கும் தெரிஞ்சுப்பாங்க. திமுக தொண்டர் வந்து வேற கட்சிக்கு போக மாட்டான், ஏன்னா மற்ற கட்சிக்கு போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, ரவுடித்தனம் பண்ண முடியாது, மண்ணல்ல முடியாது, மற்ற இந்த மாஃபியா வேலை எல்லாம் பார்க்க முடியாது, ரவுடித்தனம் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குற ஒரே கட்சி திமுக தான். நீங்கள் 4000 கோடி ஒதுக்கப்பட்ட பிறகும் வாய்க்கால் பணிகள் செய்ததாக நீங்கள் சொல்லப்பட்டாலும் தண்ணி விட வந்ததுக்கு காரணம் உங்களுடைய திறமையின்மை தான், உங்களுடைய ஊழல் தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் அதை போனதில் மா சுப்பிரமணியங்கிறவர் பேட்டி மேலே பேட்டி கொடுத்தார, இன்னைக்கு ஏன் வாயை திறக்கல, இந்த வெள்ளத்தில் அவர் ஏன் வாயை திறக்கல. ஸோ இவங்க எல்லாமே நடித்து பயணம் போனதில் வந்து 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம்க்கா, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார்கள், மக்கள் எல்லாம் காரிட்டு போனாங்கள, அதனால இந்த விலங்க வாயை திறக்கிறாங்க. ஏன் போன தடவை மேயர் பிரியா வெள்ளம் வந்த பகுதியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த தடவை எத்தனை வெள்ளம் வந்த பகுதியில் மேயர் பிரியா சுற்றினாங்க பார்த்தீங்களா, அவங்க கார்பரேஷன் ஆள் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இங்கிலீஷில் பேட்டி கொடுக்குறாங்க. வெள்ளம் வந்த பகுதியில் முழங்கால் வெள்ளத்தில் நடந்து போன ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ காமிங்க உதயநிதியை, அவங்க அப்பாவும் பேண்ட்டு போட்டுக்கிறாரு, இது போட்டுக்கிறாரு, பேண்ட்டு நனையாமல் அப்படி எட்டி பார்த்துட்டு வரலாம். ஸ்பாட்டில் போங்களேன், முன்னாடி இருந்தாங்கல்ல எம்ஜிஆர் இருந்தார், வேஷ்டி வந்து தூக்கி முழங்கால் வர கிட்டிக்கிட்டு வள்ளை வெள்ளத்தில் நடந்து போனார், இன்றைக்கு வர ஃபோட்டோ இருக்குது. அதுக்காக கவர்னர் சொல்கிறதுனால இவங்க யோகியர்கள் உத்தமர்கள்னு சொல்ல சொல்லுங்கள் கவர்னரை, இவங்க ஊழல் செய்யாதவங்க, மந்திரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க, மந்திரிகள் ரொம்ப நல்லவர்னா சொல்லுமா, கவர்னரையும் செந்தில் பாலாஜி வந்து இலாக்கால அமைச்சராக வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தார். மந்திரிகள்லாம் நல்லவங்கன்னு கவர்னர் ஃபீல் பண்ணால் பொன்முடிக்கையும் இது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதம் ஒருத்தரமாக படிப்பதும் இல்லாதவங்க, படித்தவரும் முட்டாளாக இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க, நான் கொடி நீங்கள் எங்கே வைக்கணும்னு தெரியுமா, பார்ட்டி ஆஃபீஸில் தான் வைக்கணும், பொது இடத்துல வைக்கக்கூடாது. அது மாதிரி 100 அடியிலலாம் ஒரு கொடி தேவையா, அந்த 100 அடி கொடி கீழே விழுந்ததுன்னா உயிர் சேதங்கள் ஏற்படுமா இல்லையா, அப்படி என்ன அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேசிய கொடியா, அது மட்டும் 1.5 அடியில் சிமெண்ட், 1.5 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் ரோடு இவருக்கு மட்டும், இவர் சிச்சேரில் இதில் நினைச்சிடக்கூடாது, தொண்டனோட தொண்டனா தானே இருக்கிறார், தலைவன்னா யாரு, வேஸ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு தொண்டனோட தொண்டா மழையில் நினைச்சிக்கிட்டு சேரில் நடந்துட்டு போகிறவன் தானே தலைவன், உங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் ரோடு மேடை வர வரதவனுக்கெல்லாம். TNews 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு வரதராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு 53வது ஆண்டு தொடக்கவியலாளராக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க, 4 அணிகளாக பிரிந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி கிட்ட கேட்டால் அது வந்துட்டு நீக்கியவர்கள் நீக்கியவர் தான் அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதான் அதிமுகங்கிறது ஒரு பெரிய மாபெரும் மனிதர் ஆரம்பித்த ஒரு இயக்கம், அதுல இப்ப பல கோஷ்டிகளாக பிரிஞ்சுட்டாங்க. எம்ஜிஆர் உயிர் எழுதி வைக்கும்போதே எனக்கு பிறகு கட்சிக்கெல்லாம் சில சொத்துக்களை எழுதி வச்சார், சத்யா ஸ்டுடியோன்னா அண்ணாதிமுக கட்சிக்கு கொடுத்தார், அதுக்கப்புறம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக ஆஃபீஸ் எல்லாம் கட்சிக்கு கொடுத்தார். ராயப்பேட்டையில் இருக்கக்கூடியது அவருடைய சொந்த வீடு, அவங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்த வீடு, அதை கட்சிக்கு கொடுத்தார். ஆனால் அது அப்போவே அவருக்கு சந்தேகம் இருந்தது, நம்ம இறப்புக்கு பின்னாடி அண்ணாதிமுக பிரிஞ்சிடணும். அப்போ கூட சொன்னார், அண்ணாதிமுக பிரிஞ்சிருச்சுன்னா பெரும்பாலான உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்களுக்கு இந்த கட்சி சொத்துக்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தோடனே இந்த பிரிவை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க, அவங்க கட்சியை நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்த தலைவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் மதிப்பதில்லை, ஜெயலலிதா அவர்களையும் மதிப்பதில்லை, இவங்களுடைய ஃபோட்டோவை பெருசாக போட்டுக்கிறாங்க, இவர்களுக்குன்னு தனி ஃபேஸ் வேல்யூ கிடையாது, இவங்களுக்கு யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க அதிமுக அதில், அதனால ஒவ்வொரு குழுக்களாக பிரிஞ்சு இப்போ செயல்படுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, சசிகலா தினகரன் இவங்க ரெண்டு பேர்த்த உள்ளே சேர்த்தாங்கன்னா அவங்க கட்சியை கைப்பற்ற பார்ப்பாங்க, ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லை, அவர் கட்சியை கைப்பற்ற மாட்டார். தினகரன் மாதிரி தனியாக பிரிஞ்சு அண்ணாதிமுக பிரிஞ்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கலை.
சசிகலா மாறிக்கிட்டு அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கே மறைமுகமாக வேலை செய்யலை. அவரே போய் ராமநாதபுரத்தில் நின்னார், கொஞ்சம் ஓட்டை வாங்கி தோத்தார். ஸோ இவர்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓபிஎஸ்ஸை கட்சியில் திரும்பி சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா எடப்பாடியால் வந்து ஓபிஎஸ்ஸை வெளியில் தள்ளிட்டு கட்சியை வந்துக்கிட்டு இந்த எலெக்ஷன் டைமில் எம்பி எலெக்ஷன் டைமில் அவரால் சரியாக வழி நடத்த முடியலை. நீங்கள் ராமநாதபுரத்தையும் எடுத்துட்டிங்கன்னா ஓபிஎஸ் நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடணும்ல, பலமான ஒரு கேண்டிடேட்டை தானே போடணும். அறிமுகம் இல்லாத ஒருத்தர் போட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு. அப்போ அவருக்கு கட்சியை சரியாக வழி நடத்த தெரியும். ஏன்னா ஓபிஎஸ்ஸை நீங்கள் டெபாசிட் போக வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டிருக்கலாம்ல. அப்போ சாவரியம்ங்கிறதும் இபிஎஸ்க்கும் கிடையாது. ஆரம்பத்தில் இபிஎஸ் பக்கம்தான் தொண்டர்கள் இருக்காங்கிறதுனால இபிஎஸ்ஸை ஆதரித்தோம், நானே ஆதரித்தேன். ஆனால் இப்போ அவர் இதுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து முடிவு ஒரு வேலை கட்சி ஒழுங்காக நடத்த தெரியல, நல்லா ரொம்ப எளிமையாக நடத்திடலாம். எம்ஜிஆர் அவர்களுடைய ஒவ்வொரு தொகுதியிலையுமே நல்ல கேண்டிடேட்டை போடலாம். பணக்காரனையும் கான்ட்ராக்ட் எடுத்தவனையும் போட்டிங்கன்னா அப்புறம் அதிமுக என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 8-10% ஓட்டு குறைஞ்சி போச்சு இபிஎஸ்னுடைய சாதுரியம் இல்லாதனால தான். அதனால் ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்த்து கட்சியை பலப்படுத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அந்த அதிமுக ஆரம்பித்த அந்த 53rd ஆண்டில் வந்து நான் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி அதுதான். அதிமுகவில் சில திமுக ஆதரவாளர் இருக்காங்க, அவங்களாம் கலையெடுத்த பிறகுதான் 2020 தேர்தலில் சந்திச்சு தலைமையை ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்களே, உண்மையிலுமே திமுக அதிமுக தொடர்பில் இருப்பாங்களா சார்? இல்லை இல்லை, திமுக ஆதரவாளர்கள் எப்பவுமே வந்து அதிமுகவுக்குன்னு ஒரு தனி ஓட் பேங்க் இருக்கு, ரெட்டை இலக்கியன்னு ஓட் பேங்க். அவங்க எல்லாம் அதிமுகவை தவிர யாரும் போட மாட்டாங்க. திமுக ஆதரவாளர் யாரும் அதிமுக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தலைவர்கள் வேணா இருக்கலாம், தொண்டர்கள்லாம் வந்துக்கிட்டு திமுக தொண்டர்கள் வந்து அதிமுகவில் உள்ளே விட மாட்டாங்க, யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. திமுக தொண்டர் வந்து வேறு கட்சிக்கு போக மாட்டான், ஏன்னா மற்ற கட்சிக்கு போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, ரவுடித்தனம் பண்ண முடியாது, மண்ணல்ல முடியாது, மற்ற இந்த மாஃபியா வேலையெல்லாம் பார்க்க முடியாது, ரவுடித்தனம் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குற ஒரே கட்சி திமுக தான். அதனால் திமுகக்காரன் வந்து வேறு எந்த கட்சிக்கு போனாலும் பொழப்பு நடத்த முடியாது. அதனால் திமுகக்காரன் அங்கே இருக்காங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகக்காரங்க பிரிஞ்சு இருக்காங்க, அதை ஒன்று சேரக்கூடிய நல்ல தலைமை வேணும். இப்போ இருக்கிறதுல யாருக்குமே அந்த தகுதி இருக்கிறதா எனக்கு தெரியலை. அதனால் வந்துக்கிட்டு தலைவர்கள் வந்து அதுக்கு ஒன்றுபடுத்தி அதிமுக, நீங்கள் சசிகலாவை சேர்க்க வேணாம், சசிகலா வந்து ஆமை புகுந்த வீடு மாதிரி. சசிகலா உள்ள சேர்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்ற பார்ப்பார், அந்த கட்சியை கைப்பற்றி அவர் தனியாக நடத்துறதுக்கு அவருக்கு தகுதியும் கிடையாது திறமையும் கிடையாது. தினகரனெல்லாம் நம்பவே முடியாது. இவங்களெல்லாம் எனக்கு நான் இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் தெரியும், அதை வச்சு சொல்கிறேன். வேற என்ன, இவங்க கட்சி கை இது போச்சுன்னா எனக்கால அதனால் என்ன லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அதிமுகவில் வந்து நல்லா இருக்கணும் அதிமுக கட்சி. ஏன்னா மாபெரும் மனிதர் எம்ஜிஆர் எப்படி எப்படி அந்த கட்சியை பண்ணாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன மாதிரி ஆட்சியை செய்கிறதுக்கு அந்த கட்சியை வந்து எப்படி உரிமைப்படுத்தினாருங்கிறது தெரியும். அந்த ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன், அந்த கட்சி நல்லா இருக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்கும் அது வழிநடக்கக்கூடிய தகுதி இருப்பதாக எனக்கு தெரியல. சசிகலாலாம் அவங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே திமுகவுக்கு துணை போனவங்க. கருணாநிதி குடும்பத்தால் காப்பாற்றுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் சசிகலா தினகரன்லாம் செஞ்சுக்கணும். தினகரனே அதை ஒரு பேட்டியில் ஒத்துக்கிட்டார். அவங்களெல்லாம் அதிமுகவுக்கு விட்டிங்கன்னா அதிமுக அழிந்து விடும். உணர்வுள்ள ஒரு ஆள் வேணும் அதிமுகவுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடையது. அது வந்து இபிஎஸ் ஒழுங்காக நடத்துவார்னு நினச்சோம். எம்பி எலெக்ஷனில் அவர் நடந்துக்கிட்ட முறையில் பார்க்கும்போது அவரும் அதுக்கு தகுதி இல்லை, அந்த கட்சியை ஒருமைப்படுத்தி நடத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு என்னுடைய. ஸோ ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்துட்டு இன்னைக்கு 53rd ஆண்டு செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய அதிமுகவுக்கு முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ்க்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார், எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக வந்துட்டு செயல்படுகிறாரா எப்படிங்க சார் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவர் திமுகவுக்கு எதிராக, திமுகவெல்லாம் ஒரு கட்சியெல்லாம் ஆந்திராவில் எடுத்துக்கிற மாட்டாங்க. திமுக ஆந்திராவில் ஒரு கட்சி, இங்கே 4000 கொடுத்து ஓட்டு வாங்குற கட்சி. திமுக வந்து ஒரு பெரிய இந்த மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி இல்லை. குறுக்கு வழியில் கள்ள ஓட்டு போடுறது, பணம் கொடுத்து வாங்குறது, அப்படி தான் ஜெயிக்கிறாங்க. பவன் கல்யாணம் அதுக்கெல்லாம் இது பண்ணவர் இல்லை. அவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார். உதயநிதி பேசின சனாதன பேச்சு வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு எதிர்ப்பாக தான் பேசினார் ஒழிய. இவர்கள் எல்லாம் அங்கே அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. சொல்லப்போனால் இவங்க தான் அங்கே போய் காலில் விழுகணும். திருப்பதிக்கு வேஷம் போட்டுக்கிட்டு திருப்பதிக்கு குடும்பத்தோடு போகும்போதெல்லாம் அங்கே போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நிற்கிறது இந்த கூட்டம் தான், திமுக கூட்டம் தான். கனிமொழிக்கு போய் ரெக்கமெண்டேஷன் நிற்கிறது
அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் பதவி வைக்கும் போது இங்கிருந்து லட்டு வாங்கி பிரசாதம் வாங்குறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் இவங்க தான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய எந்த சீஃப் மினிஸ்டரும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால இவர்களுடைய தயவு அவர்களுக்கு தேவையில்லை. அதனால பவன் கல்யாணம் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி கருத்து சொல்லணும்? சனாதனத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ அதாவது இப்போ ஃபாலோ பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது, பின்பற்ற முடியாத விஷயங்கள். அது காலத்தின் மாற்றத்தில் வந்து அதெல்லாம் வந்து பின்பற்ற முடியாது. அதை யாருமே இப்போ பின்பற்றுவதும் இல்லை. அதுக்காக ஒட்டுமொத்த சனாதனத்தையும் ஒழித்து கட்டோம்னு ஒரு அதுக்கு தகுதி இருக்கா? சனாதனங்கிறது ஆண்டாண்டு காலம் முன்னாடி நம்ம முன்னோர்கள் பாடம் ஃபாலோ பண்ணுது. அதை ஒழித்து கட்டும் சூழலுக்கு இப்போ இருக்கிற உதயநிதிக்கு தகுதி இருக்கா? உதயநிதிக்கு என்ன தெரியும்? என்ன என்ன படிச்சிருக்காரு, என்ன கல்வி மற்ற விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்காரு? இவர் வந்து ஒரு பெரிய சனாதனத்தை ஒழிக்கிற அளவுக்கு சும்மா அரசியலில் மேடையில் மைக்கு கிடைச்சா எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு அவர் பேசினாங்க. பதில் கொடுக்க தானே செய்வாங்க. ஏன் வட இந்தியா பூரா உதயநிதி போஸ்ட் இது கால் நிதியில் போட்டு எல்லாரும் மிதிச்சுட்டு போனாங்கல்ல? இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு இருந்தது. அது மாதிரி தான் பவன் கல்யாணமும் எதிர்ப்பு தெரிவித்தார். இவர்களை ஒரு பெரிய மனிதர்களாக அவர் நினைச்சு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், சென்னையில் பிழந்த மழையின் அளவுலாம் நமக்கு தெரியும் சார், பார்த்துருக்கோம். ஊடகத்திலான வந்துட்டு அரசு துரிதமாக செயல்பட்டு மழை நீர்லாம் அகற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை வந்துச்சு. ஊடகம் அப்படி வெளியிட காரணம் என்ன? மக்கள் வந்துட்டு கள்ளத்தில் வந்து பார்த்துருப்பாங்க எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுச்சுன்னு. ஊடகத்தை நம்புவாங்களா இல்லை மக்கள் பாதிப்பு வந்துட்டு உண்மையில இல்லை சார்? மூணு விஷயம். சென்னையில் தண்ணி தேங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த திமுக முயற்சி செய்கிறது, அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நிறைய இடங்களில் வந்து தண்ணி தேங்குச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஊடகங்களை கையில் போட்டுக்கிட்டு தண்ணி இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேவலமான விஷயம். திமுக பேசு எதையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே. அதனால் வந்துக்கிட்டு தண்ணி இல்லைங்கிறதுல மிக அதிகமாக தண்ணி தேங்குச்சு, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது விஷயம், மக்கள் கேட்குறது இப்போ ரெண்டாவது விஷயம், தூய்மை பணியாளர்கள் மற்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சான், அதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். ரொம்ப நல்லா வந்து அந்த ஒரு நாளில் வந்து இரவு பகலாக இருந்து எல்லாரும் வேலை செஞ்சாங்க, அதில் மாற்று கருத்தில். ஆனால் உங்கள் மீது மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டே 4000 கோடி செலவு பண்ணிட்டோம், எங்கேயுமே தண்ணி தேங்காது, 98% முடிச்சிட்டோம் அப்படின்னு தானே சொன்னீங்க. 4000 கோடி செலவு பண்ணி வடிகால் பண்ணியே நீங்கள் நல்ல அமைச்சர் தான், எப்படி இந்த மாதிரி வெள்ளம் வரும்? உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டே பணத்தை வந்து மக்கள் வரி பணத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சரியான முறையில் செலவு செய்யாமல் இவ்வளவு தண்ணீர் வந்து தேங்குறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. 4000 கோடியை வந்து கேஎன்ஏர்கையில் கொடுத்தா கொடுக்கலாமா? கேஎன்ஏர் ஊழலுக்கு பேர் போனவர், அவர் கையில் போய் 4000 கோடி கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக செலவு பண்ணுவாங்களா? 4000 கோடியில் இவங்களுக்கு 40% கான்ட்ராக்ட் யார் கொடுக்குறீங்க? மும்பை நகரத்தை போய் பாருங்க, மும்பையில் பெய்யாத மழையா? அதுவும் கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது சென்னை மாதிரி. எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு மும்பை ரோடுகளில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கிறத காமிக்க முடியுமா? காரணம், பணத்தை அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அந்த நிபுணர்கள் அவங்கள கரெக்டாக தேடி போய் பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க கரெக்டாக அந்த ட்ரைனேஜில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் விஞ்ஞானபூர்வமாக பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வந்து பார்த்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் பணத்தை எடுத்து மந்திரிட்ட கொடுக்குறீங்க, மந்திரி 40%, கான்ட்ராக்ட் பண்ணுறவன்லாம் எடுக்கிறவன்லாம் யார்? உங்கள் திமுகக்காரன். அவனுக்கு இந்த வடிகால் பணியை பற்றின டெக்னிக்கல் நாலேஜ் என்ன இருக்கும்? விஞ்ஞானபூர்வமான விஷயம் எதுவுமே தெரியாது. அவன் ஒரு பேருக்கு ஒரு குழியை தோண்டிட்டு போட்டு போயிடறான். அப்போ உங்களுடைய அணுகுமுறை தப்புங்கிறது தானே எங்களுடைய இது. இதே 4000 கோடியை இதுக்குன்னு கம்பெனிஸ் இருக்காங்க, வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையை இது பண்ணக்கூடிய கம்பெனிஸு உலகம் முழுவதும் இருக்காங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இதே 4000 கோடியை நீங்கள் செலவு பண்ணியிருந்தா ஒரு புட்டு தண்ணி கூட இல்லாமல் பண்ணிடுவாங்களே. கர்நாடகாவில் மழை பெய்யுது, இங்கே மாதிரி வீட்டுக்குள்ளே தண்ணி போகுதா? மும்பையில் மழை பெய்யுது, போய் பாருங்கள். இந்த மாதிரி சென்னை ஒன்றே மாதிரி வீடுக்குள்ளே தண்ணி போகுதா? அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? அதை கூட உங்களுக்கு பண்ண தெரியல. ஒரு கமிட்டி அமைச்சா, ஒரு ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஸ்டாலின் சொல்கிற கமிட்டி அமைச்சுக்கிட்டு நாக்க வலிக்கிறதா? கமிட்டியில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இதை பற்றி எல்லாம் என்ன தெரியும்? டெக்னிக்கல் இது சம்பந்தமான அதாவது வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்குது. ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கணும், எக்ஸஸ் ஆகக்கூடிய வாட்டர் வந்து கடலில் போய் எப்படி சேரணும், இல்லை மற்ற நீர்நிலைகளுக்கு எப்படி ரூட் போடணும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. டெக்னிக்கலாக உலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா, யூகேலன்னா
இந்த இரிகேஷன், இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. இஸ்ரேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பாலைவனத்தில் இருக்கான், சொட்டு நீர் பாசனங்கிறத கொண்டு வந்தவனே அப்படி தான். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத மிகவும் சிறப்பாக செய்பவர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இது பண்ணி காமிச்சிங்கன்னா இதே 4000 கோடியை செலவு அவங்க அந்த கம்பெனிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஊர் போட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துருவாங்கல்ல. அதை விட்டுக்கிட்டு உங்கள் கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்டு கே நெருங்கையில் கொடுத்துக்கிட்டு இப்படி பண்ணால் கூத்துருச்சிங்க. அதைத்தான் மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் யாரும் கூத்தம் சொல்லலை. இன்னைக்கு இப்போ சாத்தா தண்ணி இருக்கிறதுக்கு குறைஞ்சிருச்சுன்னா 24 மணி நேரம் மழை நின்று போச்சு. ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது இரவு, அப்புறம் கொஞ்ச நேரம் பெஞ்சது, அதுக்கப்புறம் மழை நின்று இருக்குது. தொடர்ந்து மழை பெய்து இருந்தால் சென்னையோட நிலைமை என்ன ஆகும்? அது உங்களுடைய தவறை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எதை செய்யாமல் விட்டீங்களோ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஊழல் வந்து எதில் பண்ணுறது? மக்கள் தண்ணி பிரச்சனைகள் எல்லாம் போய் ஊழல் பண்ணலாம். அதனால இவருடைய அணுகுமுறையே தப்பான அணுகுமுறை. இன்னும் உங்க திருந்தலை. போன இதில் 98% நிறைவேற்றிட்டாங்க, இப்பவும் 98% கே என் நேரு சொல்றாரு. ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு இன்னும் 25-30% முடிக்கணுங்கிறாரு. உங்களுக்குள்ளேயே ஒரு ஒன்றுபட்ட கருத்து இல்லையே. அதனால நீங்கள் செய்த ஊழலால் தான் நீங்கள் 4000 கோடி ஒதுக்கப்பட்ட பிறகும் வாய்க்கால் பணிகள் செய்ததாக நீங்கள் சொல்லப்பட்டாலும் தண்ணி விட வந்ததுக்கு காரணம் உங்களுடைய திறமையின்மை தான், உங்களுடைய ஊழல் தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் அதை தான் சொல்றாங்க. கடந்த வருடம் 95-98 சொன்னாங்க சார். அதே அமைச்சர் கே நேரு வந்து சொல்றாங்க தண்ணீர் சேர்ந்தனால ரோடு வந்துட்டு பேத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி. ரோடு தண்ணீர் சொல்ல தாருக்கும் தண்ணிக்கும் ஆகாதுங்கிறாங்க. தாருக்கும் தண்ணிக்கும் ஆகாதுன்னா ரோடுலாம் தாரு அவர்கள போடுறாங்கல்ல, அதுக்கும் தண்ணிக்கும் ஆகாதான். அப்போ சிமெண்ட்டு ரோடு போடுங்க. சிமெண்ட்டு ரோடு போடணும்னா 10 வருஷத்துக்கு ரோடு போக நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கான்ட்ராக்ட் விடணுமே, ரோடு கான்ட்ராக்ட் ஒவ்வொரு வருஷமும் விட்டு அதில் உங்களுக்கு கமிஷனு கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட், இதுக்காகத்தானே நீங்கள் தாடுகளவு ரோடு போடுறீங்க. பாம்பேயில் பெரும்பாலான பகுதியில் சிமெண்ட்டில் போடுறாங்க, 10 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாத. அதையே நீங்கள் செய்கிறதுனா ஊழல் பண்ணுறதுக்கு தானே. ஆக மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கிறது தானே மக்களுடைய குற்றச்சாட்டு. அதனால் சும்மா எல்லாத்தையும் பூசி மிளக பார்க்காதீங்க அப்படிங்கிறது. இப்போ கூட ஒன்றும் போகலை. நீங்கள் அடுத்து ஒரு பணத்தை வந்து எடுத்துக்கவே நேரடியில் கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் வந்து ட்ரைனேஜ் மெயின்டைன் பண்ணக்கூடியது, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு கார்பரேட்ஸ் எத்தனையும் இருக்காங்க அவனை கூப்பிட்டு கொடுங்க. இல்லைன்னா பாம்பே இப்போ உங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் எப்படிப்பா பண்ணீங்க, யாரை வச்சு பண்ணீங்கன்னா பாம்பே அரசாங்கத்திட்ட கேளுங்க. அவங்க சொல்கிறவங்க யாரை வச்சு பண்ணாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் பண்ணுங்கள். கர்நாடகா கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கு கேளுங்க. வீடுகள் வெள்ளம் வரக்கூடிய வெள்ளம் வராத மாநிலங்கள் இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி போகிற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வந்து எங்கேயும் இல்லை சென்னையை தவிர. அதற்கு காரணம் உங்களுடைய திறமையின்மை, நீங்கள் செய்யக்கூடிய ஊழல் அப்படிங்கிறது. எத்தனை வருஷமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளேயே, நீங்கள் அதுக்கப்புறம் பாடம் கற்றுக்கலையே. அதுதான் எங்களுடைய கருத்து. களத்துல துணை முதல்வர் வந்துட்டு தொடர்ந்து இருந்தாரு, அது போல வந்துட்டு அதிகாரிகளும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சேகர் பாபு சொல்றாங்க. ஆனா அதிமுக இருந்து யாருமே வர கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து இப்படி வருவான், அதிமுக இருந்து வராங்கன்னு வைங்க, அவங்க ஒரு ஆபீசரை கூப்பிட்டு சொன்னா செய்வாங்களா? எதிர்கட்சியால என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சியால தான் செய்ய முடியும். துணை முதலமைச்சர் கூப்பிட்டா கார்பரேஷன் கமிஷனர் வருவாரு. எடப்பாடி போயிருமா கார்பரேஷன் கமிஷனர் வருவாரா? இதை சரி பண்ணுங்கன்னு பண்ணுவாரா? உதயநிதி துணை முதல்வர் இருந்தாருன்னு சொல்றீங்களே, நேரம் பாத்தீங்களா? எல்லாம் வீடியோ எடுத்து ஒரு இடத்துல அவர் நிக்கிறத வீடியோ எடுத்து அவங்க திமுக ஐடி டீம்ல துணை முதல்வர் சுத்திக்கிட்டே இருந்தாருன்னு பொய்ய சொல்றாங்க. அவர் எங்க சுத்தினாரு, எத்தனை இடங்கள்ல சுத்தினாரு? வீடியோவுக்காக அங்கங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. போனதுல மா சுப்பிரமணிங்கிற ஒரு பேட்டி மேல பேட்டி கொடுத்தாரு, இன்னைக்கு ஏன் வாயை திறக்கல இந்த வெள்ளத்துல, அவர் ஏன் வாயை திறக்கல? சோ இவங்க எல்லாமே நடித்து பயணம். போனதுல வந்து 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம், கா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார்ல, மக்கள்லாம் காரித்து பண்ணாங்கள. அதெல்லாம் தான் இந்த விடம் அவர் வாயை திறக்கலை. ஏன் போன தடவை மேயர் பிரியா வெள்ளம் வந்த பகுதியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த தடவை எத்தனை வெள்ளம் வந்த பகுதியில் மேயர் பிரியா சுற்றுனாங்க பார்த்தீங்களா? அவங்க கார்பரேஷன் ஆள் இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இங்கிலீஷில் பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் எம்பி போன தடவையும் அவங்க வெள்ளத்துக்கு எங்கேயுமே வரல. தென்சென்னையில் டி நகர்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது, வெள்ளத்துக்கு வரல. இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தமிழச்சி தங்கபாண்டியன் ஆய்வு செய்தார். என்ன ஆய்வு செஞ்சார்? உட்காந்துக்கிட்டு ஃபீல்டு ஒர்க்கு பார்க்காம உட்காந்துக்கிட்டு என்னத்தை ஆய்வு செஞ்சீங்க? தயனீதி மாதிரி போனார் வெள்ளம் டைமில், எல்லாம் வெள்ளம் முடிஞ்சோடனே இப்போ போய்கிட்டு பொட்டலத்தை கொடுக்குறாங்க. ஏன் முதலே வெள்ளத்தில் தவிக்கும் போது பண்ண வேண்டியதுதான். உங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்கு, வட சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி ஆற்காடு வீராசாமி பையன் தொகுதி பக்கம் தலையை காட்டினாரான்னு கேளுங்க.
இவர் உதயநிதி சும்மா ஜீன்ஸ் பேண்ட்டையும் டிஷர்ட்டையும் போட்டுட்டு அங்கங்க பேட்டி டிவிக்கு தான் கொடுக்குறாரு. ஒழிய வெள்ளம் வந்த பகுதியில் முழங்கால் வெள்ளத்தில் நடந்து போன ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ காமிங்க உதயநிதியை. அவங்க அப்பாவும் பேண்ட்டு போட்டுக்கிறாரு, இது போட்டுக்கிறாரு, பேண்ட்டு நனையாமல் அப்படி எட்டி பார்த்துட்டு வர்றாங்க. ஸ்பாட்டில் போகலேன், முன்னாடி இருந்தாங்கல்ல, எம்ஜிஆர் இருந்தார், வேஷ்டி வந்து தூக்கி முழங்கால் வர கெட்டிக்கிட்டு வள்ளை வெள்ளத்தில் நடந்து போனார். இன்றைக்கு வர ஃபோட்டோ இருக்குது, அது மாதிரி காமிங்க. உங்களை ஸ்டாலின் வந்து முழங்கால் வெள்ளத்தில் நடந்து போய் ஆய்வு செய்த வீடியோவை காமிங்க, உதயநிதி போன வீடியோவை காமிங்க, எல்லாம் வீடியோ ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறது. ஒரு இடத்துல ஆய்வு செய்தார், என்னத்தை ஆய்வு செய்தார், என்னத்தை போனால் நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த இவங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் தான் எல்லா வேலையும் பண்ணாங்க, அவங்கள பாராட்டுறோமே. ஆனால் 4000 கோடி எடுத்து நீங்கள் பதில் சொல்லுங்கள், 4000 கோடியை செலவு பண்ணிட்டு எதுக்கு தூய்மை பணியாளர் வச்சு பண்ணுங்கிறீங்க? வெள்ளமே வந்திருக்க கூடாது இல்லை, நீங்கள் செலவு பண்ண 4000 கோடி செலவு பண்ணியதாக சொல்லப்படும். மக்கள் இதில் வந்து கொள்ளையடிக்காதீங்க, வழங்காமல் போயிடுவீங்க. மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அது இதில் தவிக்கிறோம், அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த வேலை அந்த தடவை ஒரு நாள் மழை பெஞ்சதுனால கரண்ட்டு போகலை, கரண்ட்டு போயிருந்தால் என்ன மாதிரி சுத்திக்கி தவிச்சிருப்பாங்க. அதனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வெள்ள நிவாரணம் பண்ணி நீங்கள் பெருசாக சொல்லிக்கலாம், எங்களுக்கு தேவை ரிசல்ட். 4000 கோடிக்கு ரிசல்ட் வேணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ எதுக்கு 4000 கோடி செலவு பண்ணுவீங்க? தண்ணி வரத்தான் செய்யும்னா எதுக்கு 4000 அப்படியே விட்டுருக்கலாம்ல? அதனால இவர்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் மக்களுடைய மக்களை சார்ந்த பணிகளாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி எங்களை எல்லாரும் தாக்குறாங்க, சும்மா தாக்குறாங்கன்னா தப்பு இருந்தால் தாக்கத்தானே செய்வாங்க, தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். எத்தனையோ விஷயத்தில் நாங்கள்லாம் பாராட்டியிருக்கோம் திமுக. சாம்சங் விஷயத்துலலாம் திமுக சாமி செஞ்சது சரி, ஸ்டாலினுக்கு பாராட்டணும். அந்த இந்த கம்யூனிஸ்ட் சிஐடியு உள்ளே வந்தாங்களே கூட்டணி கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் ஸ்டாலின் வந்து சாம்சங் நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணார். பாராட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல கம்பெனி, உலகத்திலேயே ஃபேமஸான கம்பெனி. இந்த தொழிலாளர்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க தூண்டி விடுவாங்க, அதை தூண்டி விட்ட உடனே அந்த கம்பெனி அப்புறம் காலி பண்ணிட்டு வேற மாநிலத்துக்கு போயிடும். அந்த விஷயத்துக்கெல்லாம் பாராட்டிவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே பாராட்ட முடியுமா? நீங்க அடிக்கிற கொள்ளையடி செய்ய நான் பாராட்ட முடியுமா? அதனால வந்து இதுல வெள்ள நிவாரண பணிகள்ல வந்து சுணக்கம் இருக்கக்கூடாது, நிரந்தரமான தீர்வுக்கு வந்து நீங்க கொண்டு வரணும். அப்படிங்க 4000 கோடியா முங்காம் போட்டீங்க, அது சந்தேகம். இன்னொரு 4000 கோடி எடுங்க, கார்பரேட் கையில் கொடுங்க. ஒரே 6 மாதத்தில் சென்னை சிட்டி எப்படி ஆக்காமிக்கிறான்னு வைங்க. சென்னையில் இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் பூரா வெள்ளக்காரம் போட்டது. அப்போ வெள்ளக்காரன் சுதந்திரத்துக்கு முன்னாடி போடும்போது சென்னையுடைய பாப்புலேஷன் 3 லட்சமோ 5 லட்சமோ, 5 லட்சம் மக்களுக்காக வெள்ளக்காரம் போட்ட அந்த ட்ரைனேஜை கிட்டத்தட்ட 75 வருஷமாயிடுச்சுன்னு வைங்க. இன்னும் அதே ட்ரைனேஜ் 5 லட்சம் பேர் கொடுத்த ட்ரைனேஜை 1 கோடி பேர் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன யோசிக்கிற சக்தி இல்லையான்னு கேட்குறேன். எவ்வளவு டெக்னாலஜி தொழில்நுட்பம் முன்னேறி போயிடுச்சு, எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல்லாம் எவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதனால நல்ல முறையில் நீங்கள் வந்து இதில் பணத்தை வந்து செலவு பண்ணி பண்ணால் அது போய் 4000 கோடி கணக்கு எழுதுறீங்களே, எவனுக்குமே வந்து 4000 கோடி போய் சேராத ஒரு பெரிய கம்பெனி பிடிக்கிறீங்கன்னு வைங்க, அவங்க கையில் 4000 கோடி மொத்தமாக கொடுங்க, ஊரவே கமிஷன் வாங்காமல் சென்னை எப்படி ஆக்காக்கிறாங்க. நீ என்ன பண்ணுவீங்க 4000 கோடிக்கும் போது உங்களுக்கு 40% 1200 கோடி எடுத்துட்டு 2400 கோடி தான் அவங்க கையில் கொடுப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற வேலை தான் நான் அவன் செய்வான். இப்படித்தான் நாடு குட்டி சவராக போகுது. அரசியல்வாதிகள் வாங்குற கமிஷன்ல ஒவ்வொரு ரோடு கட்டினா இல்லை கமிஷன், பாலம் கட்டினா கமிஷனு, அணை கட்டினா கமிஷனு, மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை. பாலத்தில் நீங்கள் 30% 40% வாங்கிட்டீங்கன்னா பாலத்துக்கு குவாலிட்டி இருக்குமா? இப்போ கூட திமுக கட்டின ஒரு பாலம் வந்து இந்த கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருக்கு. காரணம் என்ன? சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். நீங்கள் பணத்தை வாங்க இப்போ கமிஷன் வாங்கிட்டீங்கன்னா அவன் இருக்கிற பணத்தை வச்சு குறைந்த இது உள்ளதை வச்சு தரம் உள்ளதை வச்சு தானே கட்டுவான். எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நல்ல அரசியல்வாதிகள் அயோக்கியர்களாக இருப்பது தான் நம்ம நாடு கட்டு போகிறதுக்கு காரணம். அது அதனால அதை ஒழுங்காக மற்ற மாநிலங்கள் எவ்வளவோ பரவாயில்ல, கர்நாடகாலாம் எல்லா இதுலேயுமே நம்மளை விட முன்னேறியிருக்காங்க. மகாராஷ்டிராலாம் எவ்வளோ இல்லை, இங்கே தான் மோசமான அரசியல்வாதிகள் இருந்து கொண்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. வெள்ள நிவாரண பணிகளை இப்படியே ஒரு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணுமா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் உணவு பட்டலத்தை கொடுத்துக்கிட்டு பம்பு சொல்கிற மோட்டாரை வச்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே தான் இருப்பீங்களா? எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? இதுக்கான நிரந்தர தீர்வு வேணாமா? நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் கொண்டு போன பணம் என்னாச்சுங்கிறது தான் மக்களுடைய கேள்வி. மற்றபடி ஸ்டாலினை திட்டணும்னா மற்றவங்களை திட்டணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை.
தமிழர் ஆளுநருக்கும் திமுகக்கும் பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்படுதா, ஒரு கருத்து வேறுபாடு இல்லை, ஒன்றாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவர்கள் சொல்றாங்க. ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, உங்களோட பார்வை என்ன? அதாவது முதல்ல செல்லூர் மோதிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸ்டாலின் வந்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கணும், அந்த டைம்ல தான் மோடியை பார்க்க போனாரு. மோடியில போய் சரண்டர் ஆயிட்டாரு. அப்பதான் அங்கிருந்து சொல்லப்பட்ட விஷயம், கவர்னர் நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, இந்த பொன்முடிகளால் போட்டு ஊழல் பொண்ணால் போட்டுறீங்க, எஜுகேஷன் சிஸ்டத்தெல்லாம் ஸ்பாயில் பண்ணுறாரு, கவர்னர்லாம் கண்டபடி பேசுகிறாரு, திட்டுறாரு, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்கே வந்த உடனே தான் பொன்முடிக்கும் இலாக்கா மாற்றினார். இலாக்கா மாற்றி எல்லா மந்திரிட்டையும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, கவர்னர் மரியாதையான இருக்காங்க, கவர்னர்கிட்ட யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். சரண்டர் ஆகி காலில் விழுந்தவங்க இவங்க, அதனால் இப்போ கவர்னரும் அடக்கி வாசிக்கிறார். அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து இது ஒரு ரெண்டு பேருக்குள்ள பேசி நடத்தப்பட்ட இவங்க அமித்ஷா மோடி எல்லாமே சேர்ந்து இவங்களுக்கு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடத்துக்கங்கன்னு சொல்லி நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் அவ்வளோதான். அதனால இவங்க பிரச்சனை கொடுக்காதனால கவர்னர் அமைக்கி வாசிக்கிறார். அதுக்காக கவர்னர் சொல்றதுனால இவங்க யோகியர்கள் உத்தமர்கள்னு சொல்ல சொல்லுங்க கவர்னரை. இவங்க ஊழல் செய்யாதவங்க, மந்திரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க, மந்திரிகள் ரொம்ப நல்லவர்னா சொல்லுமா, கவர்னர் ஏன் செந்தில் பாலாஜியை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. மந்திரிகள்லாம் நல்லவங்கன்னு கவர்னர் ஃபீல் பண்ணால் பொன்முடிக்கையும் இது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொன்னார். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா வேந்தர் வேந்தர்கள் இருக்கல, சான்சலர் சான்சலர் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சரை போடணுன்னா இல்லை, கவர்னர் என்ன கையெழுத்து போடாமல் வச்சுருக்காரு. கவர்னருக்கு வேறுபாடு இருக்குன்னு தானே அர்த்தம், கருத்து வேறுபாடு. ஏதோ அவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு அவர் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறார். அதனால கவர்னர் சொன்னதுனால எல்லாமே, கவர்னர் சொன்னது வந்து மழை நடவடிக்கை வந்து திருப்திகரமாக இருக்கிறதுன்னு, அவர் சொன்னது வந்து இந்த சுகாதார ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய செயல்பாடைத்தான் சொன்னார். நீங்க 4000 கோடி வச்சுக்கிட்டு பண்ணீங்களா, அதுக்கு கவர்னர் சர்டிஃபிகேட் கொடுக்கலையே, நிரந்தர தீர்வு நீங்க கண்டுட்டீங்கன்னு ஒரு கவர்னர் சொல்லலையே. அதனால கவர்னர் சொன்னது வந்து இந்த விஷயத்துக்காக சொன்னதுதான். அதுக்காக நீங்க முல்லா ஃபுல்லா நீங்க எல்லோருமே யோகியர்கள், ஊழலே பண்ணலை, மழை நடவடிக்கைகள்லாம் நிரந்தர தீர்வு எடுத்துட்டீங்கன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ காவல்துறையில் பணிபுரிஞ்சினால ஒரு கொஸ்டின் சார், இப்போ விஜயர்களின் மாநாடு 27ஆம் தேதி நடக்க இருக்கிறது சார், அதுக்கான வேலைப்பாடுகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தினமும் வந்துட்டு பார்க்க முடியுது காவல்துறையிலிருந்து மேலும் வந்துட்டு ஒரு கோரிக்கைலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது. என்ன நடந்துட்டு வருது சார்? விஜய்க்கு அரசியல் சரி தெரியலை. விஜய் முதல்ல அரசியல் கற்றுக்கணும், நான் இதான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்போ அரசியல் ஏதோ ஒரு இது வந்து சேலத்தில் பயிலகம்னு கொண்டு வந்து அரசியல் சொல்லி கொடுக்குறாங்க. அதில் முதல்ல போய் விஜயும் இந்த புஷி ஆனந்த் தான் போய் ட்ரைனிங் எடுக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, மாநாடு வெட்ட வெளியில் தான் நடக்கும், லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு ரெய்னி சீசனில் போய் மாநாடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15 வரை தமிழ்நாட்டில் பருவமழை காலம் 1 மாதம் இதுபடி, அக்டோபர் 15 நவம்பர். அக்டோபர் 27ஆம் தேதியோ நீங்கள் 28ஆம் தேதியோ அந்த கரெக்டாக மழை சீசனில் போய் ஒரு மாநாடு வைக்கும்போதே உங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அவன் 1008 கேள்வி கேட்குறான், அவன் பாதுகாப்பு கொடுக்கணும்ல, பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணுங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்க்க செய்யணும். மழையில் வச்சு நிறுத்துறாங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு பதவி பணிகள் இல்லை, சுணக்கம் வந்துடக்கூடாது இல்லை. அவ்வளோ பெரிய மாநாட்டை போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் பண்ணலாமா? 100 அடியில் கொடி கட்டுறீங்கள, இதெல்லாம் ஒரு மனசாட்சி வேணாமா? என்ன நம்ம தேசிய கொடியா? நம்ம தேசிய கொடியே 100 அடி உயரத்தில் பறந்தது இல்லை, பறக்கிறதும் இல்லை. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஒருத்தருமா படிப்பதும் இல்லாதவங்க, படித்தவரும் முட்டாளாக இருக்கானே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, நான் கொடி நீங்கள் எங்கே வைக்கணும் தெரியுமா? பார்ட்டி ஆஃபீஸில் தான் வைக்கணும், பொது இடத்துல வைக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது பார்ட்டி ஆஃபீஸ்னே இருக்கிறதுல, உன்னுடைய பார்ட்டி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே கொடி வச்சுக்கலாம். ரோட்டில் போகிற வர இடத்துலலாம் கொடி வைக்கிறது, அந்நடுவதில் போய் ரோட்டில் போய் கொடி வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொடி வச்சிங்கன்னா அப்புறம் நீங்களே சட்டத்தை ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். அதை மீறி கலெக்டருக்கு வந்து எடுத்தா கலெக்டர் எங்களுக்கு எதிராக செயல்படுறாருங்கிறது, ஜாதி பிரச்சனையை இப்போ கலெக்டர் போகணும், ஒவ்வொரு கொடியை வச்சுக்கிட்டு அது மாதிரி 100 அடியிலலாம் ஒரு கொடி தேவையா? அந்த 100 அடி கொடி கீழே விழுந்ததுன்னா உயிர் சேதங்கள் ஏற்படுமா இல்லையா? அப்படி என்ன அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேசிய கொடியா? நேற்று வரையும் சினிமாவில் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அடக்கம் வேணாமா? இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கன்னா பந்தலில் வந்து பந்தல் அந்த ஏரியா போனால் நினைஞ்சு சகதியாக இருக்குது, எங்கே செயல்பட போகிறீங்க?
50,000 பேர்னு எழுதி கொடுத்துருக்காரு. 50,000 பேருக்கு எங்கே சேல் போடுவீங்க, என்ன சகதி இது இருக்கு, எவன் வந்திருப்பான். இவர் கொடியேற்றிட்டு இதுக்கு போகிறாரா மேடைக்கு, அது மட்டும் 1.5 அடியில் சிமெண்ட், 1.5 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் ரோடு இவருக்கு மட்டும். இவர் சேரில் இதில் நினைச்சிடக்கூடாது, தொண்டனோட தொண்டனாக தானே இருக்கிறது, தலைவன் தான் யார், வேஸ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு தொண்டனோட தொண்டா மழையில் நினைச்சிக்கிட்டு சேரில் நடந்துட்டு போகிறவன் தானே தலைவன். உங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் ரோடு மேடை வர வரவனுக்கெல்லாம் விஐபிங்களுக்கெல்லாம் சிமெண்ட் ரோடு. அதனால் அரசியலில் முதல்ல எளிமை வேணும், எளிமையாக இருந்தவர்கள் தான் அரசியலில் ஜெயிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஆரம்பமே ஆடம்பரத்தில் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜெயிக்கும்? இல்லை, அதற்காக தொடர்ந்து கேள்விகளே கேட்டுட்டு வந்துட்டா மாநாட்டுக்காக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களா சார் அப்படின்னு சார்? நீங்கள் தேர்ந்தெடுத்த காலகட்டமே தப்பு இல்லை. அப்போ போலீஸை நம்ம குறை சொல்லிடலாம், அடிப்படை விஷயம் நீங்களே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படி கேட்காம என்ன பண்ணுவான்? நாளைக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் என்ன சொல்லுவீங்க? போலீஸ் சரியில்லை, பாதுகாப்பு சரியில்லை. இந்த விஷயத்தில் உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றும் திமுகவுக்கு எதிரானவர்னு சொல்ல முடியாத. நீட் தேர்வு வந்தால் நீட் தேர்வை எதிர்க்கிறாரு, அப்போ நீங்கள் திமுகவுக்கு எதிரானவர் இல்லை. இவர் சிலைக்கு போய் மாலை போடுறீங்க, அப்போ நீங்கள் பண்ணுறது திமுகவே தான் தானே. ஒன்றிய அரசுன்னு மத்திய அரசு சொல்றீங்க, அப்போ திமுகவோட குரலாக ஒழிக்கிறீங்கல்ல. இது மட்டுமா என்ன, நீங்கள் திமுகவுடைய அஜெண்டாவில் தானே எல்லாம் போறீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதன் பிறகு ஆயுத பூஜைக்கு வாழ்த்து தெரிவிச்சா, அது சொன்னதுக்கு அப்புறம் ஆயுத பூஜைக்கு தெரிவிச்சீங்க. அப்போ உங்களுடைய பாதை வந்து திமுகவின் வேதாந்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாதை தானே உங்க பாதை, அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால விஜயுடைய அரசியல்ங்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருந்தே சரியில்லை. தமிழ்நாட்டில் இதே மாதிரி சினிமாவில் இருந்துக்கிட்டு அரசியல் ஆரம்பித்த யாருமே இவரை மாதிரி ஒரு இதில் பண்ணலை, ஆடம்பரமான ஒரு இதில் பண்ணலை. அடிப்படை விஷயத்திலிருந்து பண்ணணும், அது விஜய்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம காவல்துறையே நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. அதனால் இவங்க பக்கமும் சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.